எல்லோருக்கும் நமஸ்காரம். ராகு விளக்கம் வரிசையில் இன்று நான் எடுத்துக்கொண்டது சரஸ்வதி ராகம். மிகவும் பிரபலமான ராகம், ரஞ்சகமான ராகம். 72 மேலக்கர்த்தா வரிசையில் 64வது மேலக்கர்த்தாவாக விளங்கும் வாச்சஸ்பதியில் ஜன்யமான ராகம். இப்பொழுது இதன் ஆரோகணம் அவரோகணம் பார்க்கலாம். சரே மா பத சீத பாமரே சரே மா பத சீத பாமரே ச. இதில் வரும் ஸ்வரங்கள் ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், பிரதிமத்தியமும், பஞ்சமம், சதுஸ்ருதி தேவதம், கைசிக நிஷாதம். ஆரோகணத்தில் காந்தாரமும் நிஷாதமும் வர்ஜம், அவரோகணத்தில் காந்தாரம் வர்ஜம். ஆரோகணத்தில் 5 ஸ்வரங்களும் அவரோகணத்தில் 6 ஸ்வரங்களும் இருப்பதால் ஔடவ ஷாடவ ராகம். உபாங்க ராகம், ரிஷபம் மத்தியமம் ராக சாயாஸ்வரங்கள். இரவில் பாட ஏற்றராகும் என்பர் எல்லா நேரத்திலும் பாடலாம். சாணி நீதத பாமரே என்ற பிரத்யாகத கமகம் இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கிறது. சசரே ரே மமரே ரே மம பத போன்ற ஜண்டீஸ்வர பிரயோகங்களும் இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கிறது. இதில் வரும் சில பாடல்களை பார்க்கலாம். அனுராகமுலே ஸ்ரீ அனுராகமுலே என்ற தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை. சரஸ்வதி தயை நிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி. இது பாபநாசம் சிவன் அவர்களுடையது. சரஸ்வதி நமோசுதே சாரதேவி தியாப்ரதே சரஸ்வதி நமோஸ்துதே. இது ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றியது. சங்கீத தேவதையே சரஸ்வதி தாயே சங்கீத சாஸ்திரமுடல் சகல கலை கதிபதி சங்கீத தேவதையே. இந்த பாடல் ஸ்ரீமதி ருக்மணி ரமணி அவர்களுடையது. யானே முகனே கருணாகரனே என்ற பாடலும் பாபநாசம் சிவன் அவர்களுடையது. ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதர் இருக்கிய வாகீஸ்வரி வாணி சரஸ்வதி என்ற ஒரு கிருதி இருக்கிறது. ஜதீஸ்வரம் ஒன்று பாடப்படுகிறது. இதன் ராகஸ்வரூபத்தை பார்க்கலாம். ததரி நன ஆரி நன நன நன
இந்த சொரசை ராகத்தின் சொரூபத்தை சிறிது பார்த்தோம். அடுத்து இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.